சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/4/2024 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 19 நாள், சப்தமி திதி, இன்று இரவு 9:10 வரை, மூலம் நட்சத்திரம் இன்று இரவு 11:12 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த, பணவரவு உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ, ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கோ, ஒருவரை போய் சந்தித்து அவர் மூலமான லாபங்களை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உயரிய, நல்ல லாபமுள்ள, சந்தோஷமான நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 11 இடத்துல வகு வலிமையாக பிருகமங்கல யோகம் என்கின்ற ஒரு சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற லாபஸ்தானம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசிநாதன் வலுவாக இருந்தாலே அந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆண் பெண் இருபாலாக இருக்கும், இளையவர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், பள்ளியில் படிக்கிறக்கூடிய மாணவராக இருக்கலாம், அல்லது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் எந்த விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அந்த சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் ராசியிலேயே இருப்பதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே அவர் மாறப்போகிறார், ஆனாலும் இறுதியில் குரு பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை நீங்களே முன்னின்று நின்று தீர்த்து கொள்ள வைப்பக்கூடிய ஒரு அமைப்புகள். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 / 12 மறைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளுக்கான ஒரு செலவு சந்தோஷ செலவாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த குழந்தைக்கு இந்த கல்வியை கொடுக்கலாம், வேலையை வாங்கி கொடுக்கலாம், திருமணத்திற்கான ஒரு நகை சேர்ப்பது போன்ற அத்தனை அமைப்புகளிலும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே ஏப்ரல் மாதம் அமையும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், கடந்த காலத்தை போல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றலாம் சொல்கிறதுக்கான அமைப்புகள் இன்னும் 2 அல்லது 3 வருடங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக இல்லை. எல்லோருமே அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போலவும், தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போலவும், வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளில் லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும், கடன் கட்டுக்குள்ளே இருக்கும், வீட்டு கடனை கட்ட முடியும், வீட்டிற்கான அத்தனை விஷயங்களையும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே ஏப்ரல் மாதம் அமைந்திருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல், அதிலும் குறிப்பாக பிற்பகுதி 2 மிகப்பெரிய நன்மைகள், பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான, மங்களகரமான, நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம். ரிஷபராசிக்காரங்கள் எல்லாருக்குமே பெண் வழி உறவுகளின் மூலமான அபாரமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் 10-11 இடங்களில் இருக்கிறார். 10 இடத்தில் அவர் சனியோடு கூடியிருப்பது தொழில் அமைப்புகளில் இந்த தடவை நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை காட்டுது. வேலை மாற்றம் ஒரு நிலையாக இருக்கும். வேலையை விட்டுடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, ஏற்கனவே தொழில் வியாபாரம் ஆரம்பித்து அது சரியாக இல்லை என்கின்ற கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலேயே பிற்பகுதியிலிருந்து மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் ஏற்படுது. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் பெண் உறவுகளில் இப்போது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். அதாவது அம்மா மூலமாகவோ, அக்காள் தங்கைகள் மூலமாகவோ, தன்னுடைய மனைவி மூலமாகவோ, தன்னுடைய மகள் மூலமாகவோ, அல்லது அலுவலகத்தில் கூட பணி செய்யக்கூடிய தோழமை மிகுந்த பெண்மக்கள் மூலமாகவோ மிகப்பெரிய நல்ல பலன்களை இப்போது ரிஷபராசிக்கார ஆண்கள் அனுபவிப்பீங்க. அதே மாதிரி தானே பெண்களுக்கும் சொல்லணும், ஒரு நிலையில் வந்து எதையும் தாங்குபவள் இல்லையா பெண், அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்கின்ற மாதிரி, தன்னை காயப்படுத்துகின்றவர்களை கூட பொறுத்து ஒரு நிலையில் அம்மாவுக்கு நினையாக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர் பெண் இல்லையா, அந்த மாதிரியான பெண்மக்கள் எல்லோருக்குமே இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆண்களால் தொல்லைகள் இல்லாத அளவிற்கு, ஒரு நிலையில் ஆண்களே நீங்களே வழிநடத்தி கூட்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு மேன்மை மிக்க மாதமாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மாதத்தின் பிற்பகுதி அமைப்புகள் 2 மிகப்பெரிய ஒரு பணவரவு மற்றும் தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த ஏப்ரல் மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுணக்கங்கள், தாமதங்கள், குழப்பங்கள் உள்ள நிலையில் அப்படியே ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. மாதம் முழுவதும் இந்த நிலைமை தான். எப்போதும் ராசி பலன்கள் நல்ல பலன்களையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் பலவீனம் அடைகிறாரோ, ராசி எப்பொழுதெல்லாம் இருள் தன்மைன்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகுவுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிறதோ, அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் நடக்கும், தடைகள் இருக்கும், எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும்.
ஏப்ரல் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் நீச்ச நிலைமையில் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், இப்படியே ஒரு மாதிரியாக வக்கர நிலையில் இருக்கிறார், திரும்புகிறார் என்பது போன்ற தன்னிலை மறைந்த நிலையில் உங்களுடைய ராசிநாதன் புதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த அமைப்பு இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. ஆனாலும் மிதனராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய புத்திசாலிகள், அறிவால் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பை கொண்ட மிதனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு பெரிய அரக்கனையை சாதித்து விட்ட உங்களுக்கு இந்த ஒரு தற்காலிக ஒரு மாதம் பெரிய பின்னடைவுகள் எதையும் தரப்போகிறதில்லைங்க. ஆகவே ஒரு முடிவு எடுப்பதை ஒத்தி வைக்க வேண்டிய அமைப்பு, ஒரு பெரிய விதமான ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்றன. அகலக்கால் வச்சிடாதீங்க. ஒரு வேலை மாற்றம், ஒரு வேலையை விட்டுடலாமான்றதில் குழப்பங்கள் இருக்கும், தயவுசெய்து விட வேண்டாம். தொழில் அமைப்புகளில் டக்குன்னு ஒரு பெரிய தொகையை தூக்கி போட வேண்டாம். வேலைக்காரங்களை நம்பிட வேண்டாம். குடும்பத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக வேண்டிய அவசிய தேவைகள் இருக்கக்கூடிய நிலையில் தான் ஆரம்பிக்குது. முடிய போகின்ற நிலைமையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தற்காலிக விடுதலையை கொடுக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. இந்த மாதம் முழுவதுமே சனி, அட்டமத்த சனி கொஞ்சம் அடக்கமாக சாந்தமாக சுபகிரகங்களின் தொடர்பினால் கொஞ்சம் கெடுதல்களை தரக்கூடிய நிலைமையை தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். தற்காலிக விடுதலை என்பது சரியான வார்த்தையாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏப்ரல் மாதம் எதையும் செய்யலாம், ஆனால் அடுத்தடுத்து அஷ்டமச்சனி அமைப்பு நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே 2025 வரைக்குமே கடகராசிக்கு அஷ்டமச்சனி நீடிக்குது. ஆகவே இந்த ஒரு நிலையில் வந்து எதையாவது செய்து ஏதாவது ஒரு நிலையில் பிழைத்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை ஏப்ரல் மாதம் கொடுத்தாலும் கூட சில பல அமைப்புகளில் நீங்கள் ஒரு தாமதமாகவே அப்படியே ஸ்லோவாகவே போகக்கூடிய மாதமாகத்தான் அந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களால் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு வரும். சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இல்லையா, மனைவி நம்ம பேச்சை கேட்க மாட்டார், பொண்ணும் நம்ம பேச்சை கேட்காது. ஒரு நிலையில் அக்கா தங்கச்சியால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். சொந்தக்காரங்களே நம்மளை வந்து நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது இவர் இதை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்ட்டு வீண் பழி செலுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆகவே எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தூர இடங்களில் இருக்கிறவங்க, சொந்த ஊரை விட்டு பிழைப்பிற்காக வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் வந்தவங்களுக்கு இருக்கின்ற இடங்களில் அஷ்டமச்சனி வெளிநாட்டிலேயோ வெளிமாநிலத்திலேயோ சொந்த மொழி பேசக்கூடிய, தமிழ் மொழி பேசக்கூடிய இடங்களை தவிர்த்து வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த மாதம் சில பல நல்ல பலன்களை செய்யும். உங்களுக்கு வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறதே ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லையா. ஒரு இடத்துல மனைவியின் கையால் சாப்பாடு சாப்பிட முடியாமல், அம்மாவுடைய கையால் சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்களே சோதனை மிகுந்த அமைப்புகள் இல்லையா. அதுபோன்றவர்களுக்கு, வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடத்தக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் 2 வாரங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவும் நகராது. ராசிநாதன் சூரியன் 8 இடத்துல மறைஞ்சாலும் பரவாயில்லை, அவர் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் வேறு இருக்கிறார், ராசியை சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் ராசிநாதன் வலுவிழந்தாலே குழப்பங்கள் வந்துடும். நம்மை மீறி, கையை மீறி ஏதேனும் போய்விடுமோ என்கின்ற அமைப்புகள் முதல் 15 நாட்களுக்கு உண்டு. ஆகவே 15 நாட்கள் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட கொஞ்சம் ஒத்து போக வேண்டிய அமைப்பு, மனைவியின் பேச்சை கேட்டால் அப்படி ஒன்றும் குடிமூழ்கி போய்விடாது. உண்மையில் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துபவர்களே பெண்கள் தானே. ஆகவே மனைவியின் பேச்சை, பெரியவர்களின் பேச்சை அப்படியே கேட்டுக்கொண்டு முதல் 15 நாட்கள் காலத்தை, குடும்பத்தை, வேலை தொழில் அமைப்புகளை கடத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 இடத்துல மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக உச்சம் என்கின்ற ஒரு நிலையையும் கூடவே குருவோடு இணைகின்ற நிலைமையை அடைகிறார். இந்த முதல் 15 நாட்கள் கொஞ்சம் குழப்பமாக எதுலாம் இருக்கோ, அதற்கடுத்த 15 நாட்களில் 2-3 நாட்களில் அப்படி அப்படியே படிப்படியாக நல்ல விதமாக தீரக்கூடிய அமைப்புகள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் பின் 2 வாரங்கள் மிகப்பெரிய சிறப்புகளை தரும் என்பது உறுதி. பதவி, பட்டம், சம்பள உயர்வு, நல்ல வேலை, நல்ல தொழில், வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு, பணத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை, உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, நீங்களே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலை என அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போலவும், பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற்போலவும் ஏப்ரல் மாதத்தின் 3வது வாரம், 4வது வாரம் மிக அருமையாக, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அனைவருமே உங்களை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்லதொரு யோக மாதமாக பின் 2 வாரங்கள் அத்தனையும் அப்படியே ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷ மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் முதல் 2 வாரங்கள் நண்பர்களால் தொல்லைகள் இருக்கும். சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் கூட ஏற்படும். நம்ம ஒன்று சொல்ல கணவர் வேறு விதமாக நினச்சிக்கிறது, நம்ம ஒன்று செய்ய அது மனைவி வேறு விதமாக நினச்சிக்கிறது, ஒருவருக்கொருவர் சந்தேகம் வரக்கூடிய சூழல்கள் முதல் 2 வாரங்களில் இருக்குது.
ஆண்கள் செய்கின்ற ஒரு தவறு கண்டிப்பாக பெண்களின் கண்களில் பட்டுவிடக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஏன் இவர் நமக்கு தெரியாமல் லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு? செல்ஃபோனில் எது இதுவரைக்கும் அவர் லாக் போடவே இல்லை, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண மாட்டேன்றார். இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இப்போ குடும்பத்தில் முதல் 2-3 வாரங்களுக்கு வரத்தான் போகுது. அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட மாட்டேன். எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களை வேண்டுமானாலும் தரலாம். அதாவது குருட்டு புனை விட்டத்தில் பாஞ்சதுன்ற மாதிரி இந்த இடத்துல 1000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 10000 ரூபாய் கிடைச்சதுன்ற ஒரு சந்தோஷம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுத்துவிடும். ஏனென்றால் ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல நீச்சமாகி அதே நேரத்தில் ராகுவோடும் சேர்ந்து ஒரு மாதிரியான மனக்கலக்கங்களை கவலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். வயதான தாய் தந்தையை கொண்ட அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அப்பா அம்மா மேலே இன்றைக்கு ஒரு நல்ல கவனங்கள் இருக்கணும். பிற்பகுதியில் 3வது வாரம் 4வது வாரத்தில் ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகள் பெரியவர்களுக்கு வரக்கூடிய சூழல் உண்டு என்பதால் அனைத்து நிலைமைகளையும் குடும்ப ஒற்றுமையோடு ஒட்டுதலோடு இருக்க வேண்டிய அவசியம் உள்ள மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பை நீங்களே சொதப்பிடுவீங்க. அதாவது ஒரு மிதமிஞ்சின நம்பிக்கையின் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை வீணடிக்கக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் மாதத்திற்கு இருக்கிறது. ஆகவே என்ன, ஜோதிடம் முன்னால் வர்றதை சொல்லக்கூடியது தானே, எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை கவனமாக கையாள வேண்டிய ஒரு பக்குவமும் ஒரு பொறுமையும் அவசியமாக தேவைப்படக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த ஏப்ரல் மாதம். துலாத்துக்கு ஏப்ரல் மாதம் யோக மாதம். 3 கிரகங்களில் 2 கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா கை கொடுக்குற அமைப்பில் இருக்கு. அதாவது சுக்கிரனும் சனியும் வலுத்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாக்கியாதிபதி புதன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான நீச்சம் ராகுவோடு சேர்ந்த கிரகணம் என்கின்ற அமைப்பில் இருக்கனால பணம் வரும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சாப்பாடை போட்டு இல்லை நிறைய போட்டு வச்சுருந்தா கூட அதை சாப்பிடுகின்ற மனம் இருக்காத ஒரு சூழல் இப்போது உண்டு. எல்லாமே ஓகோ ஆகோன்னு இருக்கணும்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அல்லது கோச்சார அமைப்பின்படி சுக்கிரன் சனி புதன் என்கின்ற இந்த 3 கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். இங்கே 60% நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒன்று சொல்கிறதா இருந்தால், மாதம் முழுவதும் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். ஆகவே குடும்பத்தில் இதுவரையும் ஒருவருக்கு ஒருவர் இல்லாத அளவிற்கு ஒற்றுமை ஒரு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வருமானம் இல்லையா பரவாயில்லை, இந்த மாதம் எப்படி வாடகை கொடுக்கறதுன்னு நம்ம வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனைவி பரவாயில்லை முன்னாடி நீங்கள் கொடுத்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வச்சு இந்த இவ்வளோ வச்சுருக்கிறேன் இந்தா பிடிங்க வாடகையை கொண்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ மகளோ மகனோ மனைவியோ கணவனோ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காத வகனம் ஏதாவது ஒரு திடீர் உதவிகளை செய்யக்கூடிய நல்ல யோக மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிலையில் 12 ஆறாம் இடங்கள் ராகு கேதுக்களால் நல்ல விதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதால் 12ஆம் இடத்தின் சுபத்துவத்தின் காரணமாக சிலருக்கு செலவுகள் நச்செலவுகள் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது போன்ற செலவுகள் இந்த மாதம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே இருக்கிற இடத்துல தொழில் நல்லாயிருக்கும், வேலை மாற்றம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக மிச்சம் பிடிக்க முடியும். உள்நாட்டில் அல்லது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அப்பா அம்மாக்களுக்கு முழுமையாக ஒரு ஒரு நிலையில் நல்ல தொகை ஒன்றை அனுப்பக்கூடிய அளவிற்கே வருமானம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் புதன், அட்டம லாபாதிபதினு சொல்லுவோம். இந்த புதன் கிரகம் எப்போதெல்லாம் பலவீனத்தை அடைகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதாவது உங்கள் எதிரி கெட்டுப்போனார்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லையா? உங்களை ஒருத்தர் எப்போவுமே அடிக்கிறார், உங்களை எப்போவுமே ஒரு மாதிரியான பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்குறார். எடுத்த வீட்டுக்காரர் நம்ம பார்க்குற பார்வையே சரியில்லை, என்னடா ஒரு புதுசாக ஒன்று வாங்கினா கூட அந்த அவருடைய கொல்லி கண்ணு பற்றுமோ அப்படின்ற நினைப்பில் இருப்போம்ல. அந்த மாதிரியான உங்கள் ராசிக்கு எதிரி கிரகமான புதன் இந்த மாதம் முழுவதும் வலுவிழந்த நிலைமையில் இருக்கிறதுனால எல்லா அமைப்புகளிலும் வெற்றிகளை மட்டுமே எதிரி பலமிழந்த காரணத்தினால் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய சிறப்பான நல்ல அமைப்பு இப்போது உண்டு. இந்த மாதத்திலேயே இந்த பலன் தெரியலனா கூட மே ஜூன்லேருந்தே உங்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஆரம்பிக்குது. ஏன்னா அடுத்த மாதத்தில் குருப்பெயர்ச்சி மூலமாக ராசியை குருபார்க்கப் போகிறார். ஆகவே கஷ்டங்களின் இறுதி மாதம் இது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். யாரை ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவரை அடுத்த மாதம் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்த மாதத்திலிருந்து ஒரு 4 மாத காலத்திற்குள் எதிரி தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் விலகக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய எதிரி இப்பொழுடைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமே அப்படியே பலமிழந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் ஜோதிட ரீதியான ஒரு உண்மை. ஆகவே ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, கடன் நோய் போன்றவைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, எது மனதை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோ இந்த வயசில் இது நமக்கு தேவையா, இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்துருச்சே, குழந்தைகளால் இப்படி இருக்கே,
கணவனால் எப்படி இருக்கேன், மனைவியால் எப்படி இருக்கேன், அல்லது அக்கம் பக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்மளை தள்ளிட்டாங்களே, இந்த மாதிரியான சுற்றி உள்ள அமைப்புகளில் மன அழுத்தத்தில் அமைந்திருக்கின்ற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அந்த வேதனைகள் சோதனைகள் அத்தனையும் நீக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதம் குரு பகவான் ராசியை பார்க்கக்கூடிய நிலைமையில் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் நல்ல விதமாக அமைகிறது இந்த ஏப்ரல் மாதம் 2024. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரங்கள் பாக்கியாதிபதி சூரியன் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். எல்லாம் கிடைத்தும் எதையும் அனுபவிக்க முடியாத சூழல்கள் முதல் 15 நாட்களுக்கு இருக்கும். பிற்பகுதி 15 நாட்கள் பார்த்திங்கன்னா மிக விரைவாக என்னென்ன இடத்துல தடைகள் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல அனுபவிக்க முடியாமல் இருந்ததோ, எதை எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் முதல் 15 நாட்கள் இருந்தீங்களோ அது எல்லாமே ஒரு 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் முடிகிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு 3வது வாரமும் 4வது வாரமும் முடிச்சிருவீங்க. ராசிநாதன் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய அமைப்பு. 10 கேது இருக்கிறது தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகு தான் இருக்கக்கூடாது. அப்போ வேலை தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றமாக அடுத்த மாதத்திலிருந்து வரணும். ஐயா, அடுத்த மாதம் என்னங்கய்யா விசேஷம்? உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே மாறி 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ இதுவரைக்கும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தவங்க, வேலையில் ஒரு சம்பள உயர்வு, இந்த வேலையை விட்டுறலாங்க, மாதம் 10,000-15,000 எந்த காலத்தில்ங்க, நம்முடைய திறமைக்கு நாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதை விட குறைவாக தான் சம்பாதிக்கிறோம், அது கூட கொடுப்பதற்கு சரியாக வரவில்லை என்கின்ற அமைப்பில் குமைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தின் ஆரம்பத்தில் வேலை தொழில் மாற்றங்கள் கிடைத்து அதன் மூலமாக நிரந்தரமான ஒரு நல்ல பணவரவு வரக்கூடிய, சேமிக்கும் அளவிற்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அளவிற்கு, குடும்பத்திற்கு பொருள் வாங்கக்கூடிய அளவிற்கு நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை பெற்ற மாதமாக அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில பல அடிப்படை அஸ்திவார அமைப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்களை தவிர்த்து மற்ற 2 வாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும். மகர ராசிக்காரங்க கஷ்டத்தை ஜெயிச்சிட்டிங்கன்றதான் உண்மை. ஒரு 99% பேர் கஷ்டங்களிலிருந்து 99% வெளியே வந்துட்டீங்க. சில ஒரு 1% 2% தான் அதை பற்றின ஒரு இன்னும் எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அவர்களுக்கு கூட இந்த ஏப்ரல் மாதம் அப்படியே படிப்படியாக எல்லா விதமான நல்ல அமைப்புகளையும் கொடுக்கும். 6ஆம் அதிபதி பலவீனமாகிறார், ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தை அடைகிறார், அவரே பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார். ஆனாலும் கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு வருமானங்கள் ஒரு அளவுக்கு உயரும், வருமானத்தில் கடனை அடைக்கிற அளவுக்கு வருமானம் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அங்கே மங்கள யோகத்தோடு கூடிய செவ்வாயோடும் சுக்கரனோடும் சேர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, பணம் வரக்கூடிய அமைப்பு. மிகப்பெரிய வரம்னா என்ன, பணம் வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் தேர்ந்து போயிருமே, அதுதானே இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை. அவரவருடைய அமைப்பிற்கேற்ப விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி, ஒருத்தருக்கு 5,000, ஒருத்தருக்கு 50,000, ஒருத்தருக்கு 5 லட்சம், ஒருத்தருக்கு 5 கோடி. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக இந்த வருடத்திலேயே முழுவதுமாக தீர வேண்டிய அமைப்பு இருக்குது. 7.5 அடுத்த ஏப்ரல் 2025 முழுவதுமாக முடியுது. 7.5 முடியும் போது நீங்கள் முக்கால்வாசி அல்ல, கிட்டத்தட்ட 90% பிரச்சனைகளை கடந்திருப்பீங்க. ஆகவே அதற்கு தேவையான பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எங்கே எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அல்லது எங்கே எப்படி கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கலாம், எந்த இடத்துல தடைப்பட்டிருந்த அத்தனையும் திறந்துவிடப்படுகிறது என்பது போன்ற அறிவார்ந்த அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். பணவரவு நன்றாகவே இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், குடும்பஸ்தன் ஆவீங்க, குடும்ப தலைவி ஆவீங்க, கணவர் மனைவி உறவு நன்றாக இருக்கும், கணவர் மனைவி அடையாளம் காட்டப்படுவீர்கள், தோல்விகளெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. கும்பராசிக்காரர்களுக்கு குறையும் நிறையும் அப்படியே சமமாக கலந்திருக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையும். பணவரவுக்கு தடங்கள் சிக்கல், எங்கே தேடுவேன், இந்த பணத்தை எங்கே தேடுவேன் அப்படிங்கிற நிலைமை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இளைய பருவத்தினருக்கு இதுதான் அமைப்பு. பணத்தின் வழியாகத்தானே வேலை தொழில் அமைப்புகள் எல்லாமே பணத்தை சுற்றித்தானே இருக்குது. அப்போ அதுகள் சரியாக இல்லையே, எதுவுமே சரியாக இல்லாத போது வீட்டிலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா புதன் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல நிலைமையில் இல்லை. பஞ்சமாதிபதினு சொல்லுவோம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் 2வது வீட்டில் நீச்ச நிலைமையில் இருக்கிறார். சனி ராசியிலேயே இருந்தாலும் கூட சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருப்பது எதையும் சமாளிக்கக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சதய நட்சத்திரக்காரர்களை அடிக்கடி நான் அந்த பகுதியில் பேசுகிறேன், அவர்கள் மனம் சற்று ஒரு மாதிரியான குழப்ப கலக்க நிலையில் இருக்கிறாங்க. ஏதோ நீங்கள் மெஷின் தனமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மெஷின் தனமாக குடும்பத்தில் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. நீங்கள் நினச்சது எதுவும் சரியாக நடக்கலை.
முன்னெல்லாம் ஒன்றுமே இல்லாமே அப்படியே நடந்துக்கிட்டு இருந்த இப்போ ஒரு விஷயம், முயற்சி பண்ணியும் சம எதுவுமே கிடைக்காம இருக்கின்ற போது ஒரு மாதிரியான சோர்வுகள் வந்துடுது இல்லையா. இந்த சோர்வுகள் அப்படியே ஒரு நிலையில் மனதை தான் உறுதிப்படுத்துமே தவிர நல்லவைகள் எதுவும் நடப்பதற்கான தடைகள் நீடிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது சில பல வேதனைகளுக்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் அமையும். ஏன்னா கடைசி 13 மாதங்கள் ஒரு நட்சத்திரத்தின் முதல் பகுதி இரண்டாவது பகுதின்னு பிரித்து பிரித்து அப்படியே அந்த ஜென்ம நட்சத்திர அமைப்புகளில் போவார். இந்த தீபாவளிக்கு பிறகுதான் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது நான் சொல்லுகின்ற எதுவுமே வழக்கம் போல 50 மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. அவர்களுக்கு நல்ல விதமான ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை நல்ல விதமாக பாதுகாக்கக்கூடிய பண அமைப்புகளை தட்டுப்பாடு இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காத நிலையில் தான் இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் 6 முதல் 2 ராசியிலேயே உச்ச நிலைமையில் இருக்கிறார். கூடவே அங்கே புதனும் ராகுவும் இணைந்திருப்பது சில பல கடன் பற்றிய கலக்கங்களை இப்போது காட்டும். ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது, அல்லது இந்த கடன் பெருசாக அளவில் ஒன்று வந்துருமோ, கிரெடிட் கார்டு தொல்லைகள் வந்துருமோ, கிரெடிட் கார்டுக்காரர்கள் வந்து வீட்டு வாசலுக்கு வந்து விடுவார்களோ என்பது மாதிரியான கவலைகள் மீனராசிக்காரர்களில் ஒரு பெரும்பாலானவர்களுக்கு கடன் பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் சூரியன் மாறி குருவோடு சேர்ந்து 2 இணைந்திருப்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடனை கண்டிப்பாக அடைச்சிருவீங்க, அதுக்கேற்ற மாதிரியான வருமானங்கள் வரும். குடும்ப நிலைமைகள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு முதல் 2 நன்றாக இருக்காது. சுகத்தை பார்த்துட்டு கணவன் பேச வேண்டியது, மனைவி பார்க்காமல் முகத்தை பார்க்காமல் கணவன் பேச வேண்டியது என்பது போன்ற ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளைகளாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் வரும். தோளுக்கு மிஞ்சிய பிள்ளையை ரசிக்கக்கூடியவன் மீனராசிக்காரன். என்னுடைய குழந்தை எவ்வளவு அழகான ஒரு தோற்றத்தோடு கிரிக்கெட் விளையாடுதுப்பார், எவ்வளோ அழகாக ஜம்முன்னு ஒரு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு வெளியே போகுதுப்பார் அப்படின்றதை மனதிற்குள்ளேயே ரசிக்கக்கூடிய ஒரு இளமை உணர்வோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினரை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இப்போது குழந்தைகளால் ஏதேனும் ஒரு நிலையில் சந்தோஷம், அவர்களுக்கு படிப்புகளை கல்வியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, நிச்சயமாக வருமானம் முதல் 3வது 4வது வந்துவிட்டு குடும்ப பொறுப்புகள் அனைத்திலுமே ஓரளவுக்கு எந்த விதத்திலையுமே குடும்பத்தில் கவலை இல்லாத ஒரு போக்கு என அனைத்தும் நிறைவாக பிற்பகுதி 2வது 3வது இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.